வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரிய பயணத்தில் வெற்றிகரமாக 13 நாட்கள் முடிந்து 14வது நாள் வந்துட்டோம். நம்ம வேக வேகமாக நாட்கள் போயிட்டே இருக்கு பாருங்க. இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 15 நாள் கிட்ட நெருங்கிட்டோம். சகோதரர்களே, மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக கடந்து வாங்க. எனக்கு தெரியுது ஒரு சிலர் வந்து இடையிடையில் தவறிடுறீங்க, கவலையே பட வேண்டியதில்லை. நீங்கள் இம்மீடியட்டாக மன உறுதியோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைய தினம் வந்து நம்முடைய 1000 நாள் சேலஞ்ச் டெலிகிராம் குரூப்பில் நம் சகோதரர் வந்து இந்த 13 நாள் கடந்து வந்துட்டு இருக்கிற சகோதரர்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த ஆடியோ ஃபைல் வந்து நம்ம இந்த வீடியோவின் முடிவில் நான் ஆட் பண்ணுறேன். அதனால் இன்றைக்கி வந்து சித்தர் பாடல்களை வந்து நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாங்க. ஏன்னா கேள்வி பதிலே நிறைய வந்திருக்குது. ஸோ வேக வேகமாக கேள்வி பதில் பார்த்துட்டு வந்துடலாங்க. வாழ்க வளமுடன். சகோதரர் கேட்டிருக்காரு, அண்ணா நரேந்திர மோடிஜி செலிபசி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன் மற்றும் அவரை மாதிரி நானும் செலிபசியில் இருக்கிறோம்னு நினைக்கிறேன், அதனால தான் கேட்குறேன்னு சொல்லுங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. ஆக்சுவலாக வந்து நரேந்திர மோடி, அப்புறம் முத்துராமலிங்க தேவர், அப்புறமேல் காமராஜர், இவங்களை பற்றியெல்லாம் நம்ம நிறைய முன்னாடியே பேசியிருக்கோம். இருந்தாலுமே வந்து ஒரு மனிதன், ஒரு தனி மனிதன் வந்து இவ்வளவு ஒரு மிக எளிமையான பின்புலத்திலிருந்து ஒரு இவ்வளவு உயர்ந்த இடத்தை ரீச் பண்ண முடிஞ்சிருக்குது அப்படின்னா, நல்லா நோட் பண்ணுங்கள், எளிமையான பின்புலத்திலிருந்து அது எவ்வளவோ கடந்து வந்த பாதைகள் இருக்கலாம், ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கலாம். இருந்தாலும் அனைத்தையும் தாண்டி அந்த ஏதோ ஒரு சில வாய்ப்புகளும் எல்லாமே கிடைச்சதுனால தான் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிரதமராக நம் தேசத்தின் ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்னா, இப்போதைய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா சொன்ன மாதிரி எதிரில் யாருமே இல்லாத அளவுக்கான மிகப்பெரிய தலைவராக உருவாயிருக்கிறாரு. அவருக்கு இணையாக யாரையுமே இப்போதைக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவில் அந்த பிரம்மச்சரிய ஆற்றல் இல்லாமல் ஒரு மனிதர் இந்த அளவுக்கு வர முடியாது. இருந்தாலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தற்காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற அரசியல் பின்புலங்களில் இருக்கிற பெரும்பாலானவர்களை பற்றி நம்ம பாராட்டியோ விமர்சித்தோ நம்ம எதுவும் பெரும்பாலும் சொல்கிறதில்லை. நான் எனக்கு என்ன வருத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வானளாவிய அதிகாரம் இருந்தாலும் ஏன் மது ஒழிப்பெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு காய்ச்சல் வருது, அந்த காய்ச்சலுக்காக இவங்க இத்தனை ஊசியை போட்டே ஆகணும்னு கட்டாயப்படுத்துகிற இதே அரசாங்கம் ஏன் ஒரு ஒரு மனிதனும் மது அருந்துவதினாலும் போதை பழக்கத்தினாலும் அந்த குடும்பமே அடுத்தடுத்த தலைமுறைகளே சிதைக்கிறதே, அப்புறம் ஏன் அதே இந்தியா முழுக்க அதையே பண்ண மாட்டேங்கிறாங்க? அது போன்ற எனக்கு சில வருத்தங்கள்லாம் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் மேலே எனக்கு நிறையா இருக்குது. அதுவுமே முக்கியமான காரணம், நல்லவங்க மாதிரி எல்லாமே பேசுகிறாங்க, மக்களுக்கு சிறு குழந்தைகளுக்கு பிரச்சனைனா கூட பேசுகிறாங்க, ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தா அது 100% உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? இருந்தாலும் எதுவுமே 100% எல்லார் கட்டுப்பாட்டிலையுமே இருக்காது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அரசியலுக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. அப்புறம் இந்த ஒரு தனி ஒரு மனிதன் எவ்வளவு உச்சத்தை அடைய முடியும் அப்படின்னா, பிரம்மச்சரியம் கடைபிடிப்பவர்களுக்கு வானமே இல்லை ஆச்சுங்களா? ஆகவே இப்போ இருக்கிற சிஸ்டம் வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, வெளிநாட்டவர்களின் கட்டுப்பாட்டில் தான் நம்முடைய ஒட்டுமொத்த தேசமுமே இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் பலருக்கும். ஆகவே எப்பேற்பட்ட பிரம்மச்சரியத்திலேயே இருந்தாலுமே பாருங்கள், நம்ம வெளிநாட்டவர்களுக்கு இன்னுமே வந்து முழுமையாக அவர்களுக்கு அவங்க சொல்கிறது கேட்குற ஒரு அரசாங்கமாக தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு வருத்தத்தை தக்க விஷயம். வெளிப்பார்வையில் பார்த்தா நல்லதே செய்கிற மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே வந்து பார்த்தா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமைதியற்ற நிலை, அந்த ப்ரெஷரு, இன்னும் என்னென்னவெல்லாம் எதிர்பார்த்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை வந்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அது எல்லாமே இன்னும் முழுமையடையாமல் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் இன்னும் போயிட்டுருக்கு. இறைவன் வந்து நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும், ஏன் ஒரு பிரம்மச்சரியத்தில் இருக்கும் ஒரு மனிதர் அந்த பிரம்மச்சரியத்தை பற்றி பேசலாம்ல, அந்த மாதிரியெல்லாம் ஆழமாக சொல்ல மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார். ஸோ அது போல் கல்வி முறைகள்லாம் எவ்வளவோ மாற்றங்கள் கொண்டு வரலாம். ஸோ அது எல்லாமே கொண்டு வந்து எல்லாம் சிறப்பாக பண்ணாங்க. ஒரு தனி மனிதன், ஒரு தனி இளைஞருக்கு உண்மையிலேயே அந்த அந்த தன்னுடைய ஆற்றல் பிரம்மச்சரியத்தில் முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னா அதை அனைத்து மாணவர்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிடிப்போட செயல்பட்டாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வாழ்க வளமுடன். தனிப்பட்ட முறையில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நரேந்திர மோடி மற்றும் காமராஜர், விவேகானந்தர் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க மேலே மிகுந்த மரியாதை உண்டு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதை சரியாக முழுமையாக சீர்திருத்தம் கொண்டு வந்துட முடியல அவர்னாலையும் அப்படி போயிட்டுருக்கு. யார் வந்தாலும் நம் நாட்டின் நிலைமை இப்படி தான் போயிட்டுருக்கு. என்ன காரணம்னா நம்ம நாடு நம்ம கண்ட்ரோல்லையே இருக்கிற மாதிரி தெரியல. ஆகவே நம் நாட்டில் இருக்கும் தற்காலத்தில் இருக்கும் எந்த தலைவர்களையும் பெரிய அளவில் வச்சு பார்க்கறக்கு மனசு ஒத்து வரல இப்போதைய சூழ்நிலையில். வாழ்க வளமுடன். இது தனிப்பட்ட கருத்துன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வந்து, அண்ணா வணக்கம், நாளைக்கு வீடியோவில் பயம் பதற்றம் பற்றி சொல்லுங்கள், பேசுங்க. நான் எழுந்து எழுந்துருது எல்லாம்
நான் எழுதுறது எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ணா, ப்ளீஸ் ரீட் ஒன் பை ஒன் அண்ட் எக்ஸ்பிளைன் ஃபுல்லி அண்ணா, உங்களை தான் நம்பி இருக்கேன். வாழ்க வளமுடன். எப்படி பயத்தில் இருந்து வெளியே வர்றது சொல்லுங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே பயம் ஜாஸ்தி, சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படுவேன். என்னை எல்லோரும் பயம்தான் கோழின்னு சொல்கிறாங்க, கூப்பிடுறாங்க. நான் பெருசாக பயம் என் கூட வளர ஆரம்பிச்சிருச்சு. இதனால் நான் லைஃப்பில் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். அண்டு இன்றைக்கி பிடித்த விஷயத்தை என்னால் பண்ணவே முடியல. எனக்கு நெகட்டிவ் மைண்ட் செட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் ஓவராக திங்க் பண்ணுவேன். நான் பண்ணாத தப்புக்கு கூட பயப்படுவேன். ஊரில் எங்கேயோ சண்டை நடக்கும், ஆனால் எனக்கு இங்கே பயமாக இருக்கும். இதெல்லாம் சண்டை நடக்கிறப்போ யாருக்கிட்டையாவது பேசலான்னு போனால் கை கால் எல்லாம் நடுங்கும். எனக்கு இப்போ எல்லாம் பயம் அதிகமாக இருக்குது. அப்போது எனக்கு பசி போயிடுது, ஸ்டொமக் ஃபுல்லாக ஒரு மாதிரி பண்ணும், அண்ட் சம்டைம்ஸ் டாய்லெட் வர மாதிரி கூட ஆயிரும். எனக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லு சுத்தமாகவே இல்லைன்னா யாரையாவது எதிர்பார்த்துட்டே இருப்பேன். எந்த விஷயத்தையும் எடுத்தாலும் டபுள் மைண்டடாகவே இருக்கேன். இதில் இருந்து எப்படி வெளியில் வர்றது சொல்லுங்கள். செப்பரேட்டாக ஒரு டாபிக் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ப்ளீஸ். என்ன மாதிரி பயந்துட்டே லைஃப்பை வாழ்கிறதுக்கு இது வாழ்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயின் நோட் என்னென்னா, 6 மாதம் முன்னாடி வரைக்கும் நான் டெய்லி சுய இன்பம் வேற பண்ணிட்டு இருப்பேன். இப்போ அப்படி இல்லைன்னா பிகாஸ் ஆஃப் உங்கள் வீடியோ பார்த்து நானும் இன்ஸ்பயர் ஆகிட்டேன். பட் என்னால் 15 நாளுக்கு மேலே தாண்ட முடியாமல் இருக்குது. ப்ளீஸ் இதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. இது வந்து பலருமே வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு வகையான, இப்போ ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பலவீனமாக இருந்தாலே அந்த மற்ற 9 பேர் வந்து மனதளவில் தேறி வந்துடலாம். ஆனால் சுற்றி இருக்கிறவங்களே எச்சா டவுன் பண்ணி ஒரு 10க்கு 1 2 பேர் இந்த மாதிரி மாறிடுறாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நம் சின்ன வயசுலேருந்தே பயம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சின்னு வச்சுக்கலான்னு வைங்களேன். இப்போ எப்படி இந்த இடத்துல ஒரு அடி அடித்தா வலிக்குது, அதே மாதிரியே உடல் அளவில் சில பாகங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்டொமக்கில் கெமிக்கல் ரியாக்ஷனு, உடல் அளவில் ஒரு வகையான அந்த பாதிப்பான, எப்படி ஒரு தக்காளி பழம் சின்ன புதுசாக வர்ற தக்காளி பழத்தில் அந்த இடத்துல ஒரு சிறு சொத்தையே என்னவோ ஒரு சின்ன இதில் இருந்துருச்சுன்னா அது வளர வளரவும் அப்படியே தெரியும், பெருசாக இருக்கும். அப்போ அந்த அது நமக்கு வளர வளரவும் தெரியும், ஏன்னா இது போகவே மாட்டேங்குது, நம்ம பயந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா. ஏன்னா நாம் அதை அதிகமாக திங்க் பண்ணவும் ஆரம்பிச்சிடறோம். மனசு உடம்பு ரெண்டு இருக்குது இல்லைங்களா, உடல் மனம் ரெண்டு, உயிர் மனம் உடல் அப்படின்ட்டுங்க மூணாக பிரிச்சுக்கலாம். இதில் உயிர் அப்படிங்கிற ஆற்றலை வந்து நம்ம இழந்துகிட்டே இருக்கோம், பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போது அந்த உயிரிலிருந்து வெளிப்பட்டு வர அந்த மனசு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரியான தாட்ஸை கொடுத்துட்டே இருக்கும் மனசோட வேலை ஆச்சுங்களா. அப்போது நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்களில், உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகமாக பயம் வருது அப்படின்னா நம்முடைய ஹார்ட் சக்கரா, இந்த நெஞ்சுக்குழி, இந்த சைடு வயிறு பக்கத்துலலாம் ஒரு மாதிரியான ஒரு ஹீட்டேடு, ஒரு மாதிரி ஒரு பலவீனமாக தோணுச்சுன்னு வைங்களேன், அது உடலில் ஏற்படும் பாதிப்பு. ஆனால் நம்ம என்ன மனசு என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரியான உடல் அளவில் ஒரு மாதிரி ஒரு பலவீனமாக இருக்கிறோம் அப்படின்னாலே அது ரிலேட்டான எண்ணங்களையாக வெளியில் கொடுத்துட்டே இருக்கும் ஆச்சுங்களா. உடலில் ஒரு விஷயம் நடந்தால் கூட அது சார்பாக இருக்கிற எண்ணங்களை நமக்கு கொடுக்கும். அப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க, உயிரை வலிமைப்படுத்திக்கோங்க. உயிரை வலிமைப்படுத்தும் போது பய உணர்ச்சி போகவே போகாதான்னு தோணும். ஆனால் நீங்கள் 90 நாளெல்லாம் கடந்து வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஆற்றல் வந்துடும். இப்போது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ சுய இன்பத்தில் உயிரணுக்களை விரயம் செய்கிறீங்களோ அப்படி விரயம் செஞ்சு ஒரு பழக்கம் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் வந்தால் விரயம் செய்கிறோம் இல்லைங்களா, செஞ்சு பழக்கம் ஆயிடுச்சு. அதே மாதிரியே உடலானது உயிர் ஆற்றலை பயத்தின் மூலமாகவும் விரயம் செஞ்சு பழகிருச்சு, ஒரு பழக்க தோஷத்துக்கு வந்துருச்சு உடல். ஆனால் இதுக்கு நீங்கள் முதல் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் பண்ணணும், என்னென்னா உடலில் வரும் உணர்ச்சிகளையும் மனதையும் ஸ்பிளிட் பண்ணி பழகணும். ஸ்பிளிட்னா பிரித்து வச்சு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு உடலில் வந்து பல்வேறு முடிச்சுகள் உண்டு, ஒரு குறிப்பிட்ட அளவு அங்கங்களில் வரும் அழுத்தங்கள் வந்து மனசை பிடிச்சி தூண்டும். அப்போது இந்த மாதிரி எனக்கு வந்து வயிறு ஒரு மாதிரி இருக்குது, வெளியில் எங்கேயோ சண்டை கட்டுறாங்க, எனக்கு ஒரு மாதிரி ஒரு படவடப்பு பதட்டம் வரும், அது உடல் குறைபாடாக நினச்சிக்கிட்டு மனசில் வந்து பயம் எண்ணங்கள் வரும் இல்லைங்களா, அந்த எண்ணங்களை புறக்கணித்து பழகுங்க. ஃபஸ்ட்டு புறக்கணித்து பழகுங்க, இக்னோர் பண்ணுங்கள். முதல்ல உடலில் இருக்கும் உணர்ச்சிகளையும் வரும் எண்ணங்களையும்
கட் பண்ணிடுங்க, கட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கஷ்டமாக இருக்கும் ஆரம்பத்தில், போக 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 வந்து பார்த்தீங்கன்னா உடலில் அங்கே வயிறு ஒரு மாதிரி இருக்கும், இது ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணவே மாட்டீங்க, வேறு விஷயத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்போது இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிடணும். முதல்ல உடலில் வரும் உணர்ச்சிகள் சீராகிறதுக்கு யோக பயிற்சிகளை செஞ்சுட்டு இருக்கணும். அப்புறம் பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக வரணும். உங்களை வந்து இந்த மாதிரி வலிமைப்படுத்திகிட்டே வரும்போது, அதிகமான தியானம் செய்யும்போது வான்காந்த ஆற்றலும் உங்களுக்குள்ள அடிக்கடி நிறைய ஆரம்பிக்கும் போது, இது எப்படி சொல்லலான்னா, ஒரு ஒரு சுருக்கு விழுந்த மலக்காயம் வந்து நல்லா விரிச்சு 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 வைக்க 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 நாளடைவில் அப்படியே ஒரு மாதிரி நார்மலைஸ் ஆகிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான், ஏன்னா நீங்கள் பிறந்ததுலேருந்து வந்த பழக்கம். ஆகவே ஜஸ்ட் லைக் தட் சரி பண்ணணுமா முடியுமா அப்படின்னா, அதனுடைய மடிப்புகள் தெரியத்தான் செய்யும். ஆனால் நம்ம தான் உஷாராக உடலில் ஏற்படும் உணர்ச்சிகள் வந்துச்சுன்னா, உணர்ச்சிகள் அழுத்த உணர்ச்சிகள் வந்துச்சுன்னா, அதை ஒட்டி வர்ற எண்ணங்களை நீங்கள் இக்னோர் பண்ணி பழகணும். ஓ வேண்டாம் வேண்டாம், அது உடலில் வரும் வழி, அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு எண்ணங்களை வந்து புறக்கணித்து பழகணும். அடுத்தது எங்கேயோ ஒரு சண்டை நடக்குது, ஏதோ நடக்குதுன்னு வைங்களேன், அப்போ உங்கள் மனசிலிருந்து அது பழக்க தோஷத்தில் அந்த எண்ணங்கள் வரும். அப்படி வரும்போது புறக்கணிச்சு பழகுங்க, இக்னோர் பண்ணி பழகுங்க. அதை இக்னோர் பண்ணுறேன்னா ஓகே இது வேண்டாம் அப்படின்ட்டு வேண்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, நினச்ச அந்த க்ஷணத்தில் மனசு எம்டியாக இருக்கும். எம்டியாக இருக்கிற எம்டினஸில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள். இப்போது ஒரு எண்ணம் வருது, அது நீங்கள் வேண்டான்னு முடிவு பண்ணோடனே ஒரு எம்டினஸ் வரும் மனசில். அந்த எம்டினஸ் வந்து இறைநிலையே தான், சிவமே தான். நம் மனதின் மறுமுனையாக இருப்பது எல்லாம் உள்ள இறைவன் தான். மகா வேதாத்ரி மகரிஷி சொல்லுவார், நம் மனதின் அடுத்த முனையில் இறைவன் தான். அப்போது அந்த எம்டினஸ் வந்து ஒரு தவமாக மாறிடும் ஆச்சுங்களா. அப்போது எந்த எண்ணம், இந்த பயம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வரும்போது, அந்த பயங்கிற எண்ணத்தை நான் இனி இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நான் சிந்தனைக்கு எடுத்து, அதை நீங்கள் சிந்தனைக்கு எடுத்துட்டீங்கன்னா தான் அது திரும்ப திரும்ப வரும். ஆகவே உடலில் ஏற்படும் அழுத்தத்தையும் எண்ணங்களையும் ஸ்பிளிட் பண்ணி பழகணும். அதே மாதிரியே வெளியில் நடக்கும் நிகழ்ச்சிகள் இல்லைங்களா, அதன் மூலமாக நமக்கு எண்ணங்கள் வரும். ஏன்னா சூழல் பழக்க தோஷத்தினால அப்படி வரும் எண்ணங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம இக்னோர் பண்ணி பழகணும். அது நீங்கள் எடுத்து ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கூடாது, சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனாலுமே பிரம்மசரியத்தில் நீங்கள் நிலைக்க 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 அந்த உயிருக்கு வலிமை அதிகமாக அதிகமாக நீங்கள் நினைக்கிறது நினைக்கிற மாதிரி கொண்டுட்டு போக முடியும். கண்டிப்பாக நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவமாகவே மாற்றிடலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் அளவிலும் மன அளவிலும் நீங்கள் வந்து இதனால் துன்பப்பட்டிருப்பீங்க அப்படின்னு உங்களோட மெசேஜ் பார்த்தாலே எனக்கு புரியுது. இதனுடைய ஒரே சொல்யூஷன், எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன், நீங்கள் உடல் அளவில் வரும் பாதிப்புகளையும் இந்த வெளி சூழல்களினால் வரும் பாதிப்புகளும் உங்கள் மனதின் மூலமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் தவிர்க்க பழகும் போது ஆச்சுங்களா, மனசு உங்கள் கட்டுப்பாட்டில் தான், மனசில் வரட்டும் பயம் உணர்வுகள் வரட்டும், பயம் சார்ந்த எண்ணங்கள் வரட்டும், ஆனால் அதை நீங்கள் சிந்தனைக்கு எடுத்து ஆராய்ச்சிக்கு எடுத்துடாதீங்க, நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, தானே வருது, அதை தடை பண்ணணும்னு நினைக்காதீங்க, வரட்டும் ஆச்சுங்களா. வர்றது இறைவனின் வெளிப்பாடு தான், ஆனால் அப்படி வெளிப்பட்டு வரும் எண்ணங்களுக்கு நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ஆராய்ச்சி பண்ணாதீங்க. நான் ஏன் பயப்படுறேன், நான் ஏன் இது பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு நீங்கள் அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக முத்திரை பதித்தலெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருங்க ஆச்சுங்களா, உங்களுக்கு என்ன தேவை என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஆழமான முத்திரை பதித்தல்களில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருங்க. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த பயங்கிற உணர்வில் நீங்கள் சிக்கியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு பயம் பதட்டத்தில் இருக்கிற சமயத்தில் நீங்கள் முத்திரை பதித்தல் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அதற்குள்ளாக போய் பதிவாக ஆரம்பிக்கும் ஆச்சுங்களா. அப்போது நீங்கள் முத்திரை பதித்தல் உங்களுக்கு சாதாரண மற்றவர்களை விட உங்களுக்கு விரைவில் பலன் கொடுக்கறதுக்கும் ஆரம்பிக்கும் ஆச்சுங்களா. ஸோ முத்திரை பதித்தல் சொல்ல ஆரம்பிக்கலாம். மனசு அந்த சூன்யத்தில் இறைநிலையில் நிலைச்சி தவமாக மாற்றுறதுக்கான சக்தி கூடிய விரைவில் வந்துடும். அது வரைக்கும் நீங்கள் முத்திரை பதித்தலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஓரளவு தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேனுங்க. முக்கியமான விஷயம், நம்ம அதை ஆராய்ச்சிக்கு எடுத்து அதைவே சிந்திச்சு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் பயப்படுறேன் அப்படின்னு நினச்சிட்டு அதை நீங்கள் ஆராய்ச்சிக்கு எடுக்கிறத மட்டும் விடுங்க. மனசில் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுன்னு ஒரு பாகம் உண்டு. ஒரு பய உணர்வு வருதுனாலே அதுக்கான மனசில் வர்ற அந்த எண்ணங்கள் வந்துருச்சுனாலே அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஐயோ எனக்கு பயம் வந்துருச்சோ ஐயோ 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 அப்படியெல்லாம் அதை முதல் விட்டுட்டு நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும்போது அதை இக்னோர் பண்ணுங்கள். உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் பய உணர்வு வர்றதை நீங்கள் கண்டுக்காதீங்க சரிங்களா. நீங்கள் வருது அப்படின்னா அப்போ உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும்போது அதை இக்னோர் பண்ணிடுங்க சரிங்களா. ஓரளவுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள், இன்னும் கூட டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும், ஒரே முட்டை சரியாகிறதுக்கு உங்கள் வலிமையாக வலிமையாக தான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இப்போதைக்கு இம்மிடியட் சொல்யூஷன்னா முத்திரை பதித்தல். பய உணர்வு தோன்றின உடனே நீங்கள் கண்ட எண்ணங்கள் பண்ணுறதுக்கு முத்திரை பதித்தல் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. 108 முறை 108 முறை சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் நாளடைவில் அந்த எண்ணங்கள் வரும்போதே நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கனாலே அங்கே எம்டினஸ் வந்துடும், அங்கே நீங்கள் தவமே பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சகோதரர், இயற்கையாக வெளியேற்ற வேண்டிய சக்தியை அடைத்து
அடக்கி வைத்தல் இயல்பாக ஆரோக்கியமாக இருக்குமா? இவ்வாறு அடக்கி வைக்கும் போது தூக்கத்தில் தானாக வெளியேற வாய்ப்பு உண்டா? இயற்கையா வெளியேற வேண்டிய ஆற்றல்லாம் கிடையாது, நாம தான் வாண்டடா போயிட்டு உயிராற்றல விரையும் செய்யறோம். அது உடல் என்ன நினைச்சிட்டு வெளியேற்றுதுன்னா, ஒரு குழந்தை வேண்டும், நமக்கு ஒரு வாரிசு உருவாக போறாருங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வெளியேற்றுறோம். நாம தான் வாண்டடா சுய இன்பத்தின் மூலமாகவோ இனப்பெருக்க செயல்பாடுகள் மூலமாகவோ நாம தானே போய் வெளியேற்றுறோம். அப்போ அது அப்போ அந்த வெளியேற்றி அந்த இன்பத்துல வந்து உடல் மயங்கி போய் அந்த பழக்க தோஷத்துல தான் நம்ம தான் போய் அதுல இறங்குறோம் ஆச்சுங்களா. ட்ரிங்க்ஸ் பண்றது இயற்கையான பழக்கமா? பழக்கம் அல்ல. ஆனா அதே மாதிரிதான் சுய இன்பம் இது போன்ற பழக்கங்களும் இயற்கையான பழக்கம் அல்ல. நாமளா உருவாக்கிட்டு அந்த இன்பத்துல மயங்கி ஒரு போதை பழக்கத்துக்கு மயங்கின மாதிரி மயங்கி இருக்கிறோம் ஆச்சுங்களா. நம்முடைய பாரத கலாச்சாரத்துல இயற்கையான விஷயம் அப்படிங்கிறது பிரம்மச்சரியம் தான் சரிங்களா. வாழ்க வளமுடன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஓவர்ஃப்ளோ எக்ஸஸ்ஸாக இருக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உடலே அது வெளியேற்றக்கும் ஆரம்பிச்சிரும். அது எப்போ அப்படின்னா நம்ம ஆற்றலை சரியாக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணாமல் இருக்கும்போது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் கல்வி காலத்திலேயே பிரம்மச்சரிய கல்வி முறையை கொண்டு வந்து சரியான முறையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் நடந்ததுனால அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது. இப்போ இருக்கிற கல்வி முறையினால நம்முடைய அந்த பிரம்மச்சரிய ஆற்றலை வந்து சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்யும் விஷயமா இல்லாமல் வேற மாதிரியான கல்வி முறையாக மாறி போன காரணத்தினால வெட்ரீம்ஸ் அது இதுன்னு வரக்கு வாய்ப்பாக இருக்கும். உணவு முறைகளும் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துட்ருக்கோம். ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அதிலிருந்தெல்லாம் சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கு தான் நம்ம பயிற்சி முறைகளையே வரிசையாக அதுக்கு தகுந்தாற் போல் கொடுத்துருக்குறோம். வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது சுய இன்பங்கிறது இயற்கைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதிலிருந்து மீண்டே வர முடியாது. வாழ்க வளமுடன் அண்ணா. அடுத்தது வந்து ஸ்ரீ சக்திங்கிற சகோதரர் கேட்டிருக்காரு. அண்ணா, எனது செலிபசி பயணத்தில் நேற்று வரை 35 நாட்கள் முடிவடைந்துள்ளது. என் 2 வருட போராட்டத்தில் இதுவே அதிகபட்ச எண்ணிக்கையாகும். இப்படி இருக்கையில் இன்று காலை துரதிருஷ்டவசமாக நைட்ஃபால் ஆகியது. நான் உடனே விழித்து கட்டுப்படுத்தி விட்டேன். இருப்பினும் 2-3 துளிகள் வீணாகிவிட்டது. மீண்டும் முதலிலிருந்து தொடங்க விரக்தியாக உள்ளது. 3 துளிகள் தானே, அப்படியே தொடரட்டுமா? கண்டிப்பாக அப்படியே தொடருங்க. ஏன்னா நீங்கள் 48 நாள் உங்களுடைய கட்டுப்பாட்டு மீறி இயல்பாக தான் வந்திருக்கு ஆச்சுங்களா. நீங்களாக வாண்டடாக உயிராட்டில் வரையும் செய்யலை, அதனால் கண்டினியூ கவுண்டிங் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் இது சார்பாகத்தான் நம் சகோதரர் வந்து ஒரு அழகாக வந்து ஒரு ஆடியோ போட்டிருந்தாரு டெலிகிராம் குரூப்பில். அது இந்த வீடியோவின் இறுதியில் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்கும். மெயினாக உங்கள் கொஸ்டினுக்கு அது ரொம்ப பொருந்தி வர்றதுனால தான் அது இன்னைக்கு ஆட் பண்ணி விடுறேன். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் கேட்டிருக்காரு, பாசம் பற்று என்பதை அறுக்க வழி கூறுங்கள் அண்ணா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. பாசம் பற்று அப்படிங்கிறதுங்க, நாம் வந்து மனசு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் மேலே ரொம்ப விரும்பிட்டோன்னு வைங்களேன், அப்போ அந்த விரும்பி அதைவே திங்க் பண்ணிவிட்டு அது பின்னாடியே ஓடி 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 அந்த பற்று பாசத்தை நாம தான் ஜென்ரேட் பண்ணிக்கிறோம் மனசளவில். இயல்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் எப்படி சொல்லலான்னா, ஒரு பெரிய பணக்காரர் வந்து ஒரு துறவிக்கிட்ட, இப்போ நீங்கள் கேட்குற மாதிரியே பற்று பாசத்தெல்லாம் விடுறக்கு ஏதாச்சும் வழி கொடுங்க, வழி சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம். அதுக்கு அந்த துறவி இருந்துட்டு என்ன சொன்னாராமா, அப்படியாப்பா நான் கட்டாயமாக உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன்னுடைய உனக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு கேட்டாராம். என்கிட்ட 5-6 கோடி இருக்குது, அப்போ ஒன்று பண்ணு, நீ 5-6 கோடி சொத்துக்கு உன்னுடைய பொருளெல்லாம் விற்றுட்டு பணமாக மாற்றி இங்கே கொண்டுட்டு வா, உன்னுடைய பற்று பாசங்களையெல்லாம் நான் இம்மிடியேட்டாக அழிச்சிட்றேன் அப்படின்னாராமா. சரி அப்படின்ட்டு அந்த பணக்காரருமே தன்னுடைய சொத்துக்களையெல்லாம் விற்று மூட்டை கட்டிட்டு பணமாக கொண்டு வந்து வச்சாராம். வச்ச போது அந்த துறவி என்ன பண்ணாருங்களாமா, இப்போது இந்த பணத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டேன், உன்னுடைய பற்று பாசத்தை நான் விடுவிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மூட்டையை தூக்கிட்டு ஓட்டம் பிடிச்சாருங்களாம்மா, தூக்கி தோளில் வச்சுட்டு. இந்த பணக்காரனுக்காக என்ன பண்ணுறதுனே தெரியல ஆச்சுங்களா, என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த துறவி ஓட்டம் கிடச்சிது மூட்டை அப்படின்ட்டு ஓடிட்டார். அப்போ இவரு துரத்துன்னு அவர் சந்து பொந்தெல்லாம் பூந்து ஓடுறாரு. இவரால் துரத்தவே முடியல, நொந்து போயிட்டு முதல்ல அந்த துறவி எங்கே கொண்டிருந்தாரோ அங்கேயே திரும்பி வராருங்களாம்மா. திரும்பவும் என்ன ஆகி போச்சு, அந்த துறவி இவர் வரும்போது அந்த துறவி அங்கே தான் உட்காந்துருக்கிறார். உட்காந்துருந்தோடனே அந்த பணக்காரன் வந்து அந்த துறவியை பார்த்துட்டு, ஐயா இப்படி பண்ணிட்டீங்களே, தூக்கிட்டு ஓடிட்டீங்களே இந்த பணத்தெல்லாம் அப்படின்னோடனே, இல்லைப்பா உனக்கு எவ்வளவு பற்று இருக்குதுன்னு பார்க்கலான்னு தான் நான் எடுத்துகிட்டு போனேன். இப்போது மனசில் நிம்மதி இல்லாமல் இருக்கிற நீ இந்த பற்று இந்த என்னுடைய பொருளெல்லாம் நான் தூக்கிட்டு போனேன், உனக்கு எவ்வளவு தூரம் மனசு ஸ்ட்ரெஸ் ஆனேன் சொல்லு. ஆனால் நீ என்கிட்ட கேட்க வரும்போது என்ன கேட்குற, பற்று பாசத்தெல்லாம் விட்டுட்டான்னு கேட்குறேன். ஆனால் நிஜத்தில் என்ன ஆகிப்போச்சு, நீ அந்த பற்று பாசத்தெல்லாம் அவ்வளோ வச்சிருக்கிறேன், அந்த மூட்டை மேலே உனக்கு அவ்வளோ ஒரு வேகமும் வெறியும் இருக்கு, நீ இந்த மூட்டையை நீ எடுத்துக்கோ, நீயே கொண்டுட்டு போய் உன்னுடைய பாவ மூட்டை மாதிரி உன்னுடைய வினைப்பதிவுகள் மாதிரி அது வந்து நீ வந்து இதற்காக உன்னுடைய எத்தனையோ தலைமுறைகளாக அந்த வினைப்பதிவே தேகம் கொண்டு நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் நீ வந்து பற்று பாசத்தை விடணும்னு நீ ஆசைப்படுற, ஆனால் உள்ளார்ந்த ஆசையே அது இல்லை. ஏன்னா வினைப்பதிவுகள் உன்னை உன்னை இழுத்துட்டு தான் இருக்கு. நீ என்ன பண்ணணும்னா அடிக்கடி இறைவனை நினைச்சு தவம் பண்ணு, தியானம் பண்ணு, யோக பயிற்சிகள் பண்ணு, படிப்படியாக உன்னை விட்டு ஏதேனும் ஒன்று போகுது அப்படின்னா அது இறைவன் சித்தம் நினச்சிட்டு விடுறதுக்கு தயாராகிரு. நீயாக எதையும் தேடி ஓடாத,
ஆச்சுங்களா, எதையும் தேடி ஓடாத. அப்படி நீ முயற்சி செஞ்சீங்கனாலும் அது கிடைக்கலனா வருத்தப்படாத. முயற்சிங்கிறது இயல்பாக செய்கிறதா, அது அதனால பற்று வைக்காத. செயல் செய், உன் கடமையை செய், அதனால் ஏற்படும் விளைவுகளுக்காக வருத்தப்படாமல் இரு. அது நம்ம நம்முடைய கல்ச்சரில் எல்லாமே இதுதானுங்க, கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற மாதிரி. இப்போது உறங்கும்போது தலகாணி வேணும், அது பகலில் பூரா தலகாணி தலையில் கட்டிக்கிட்டே சுற்றிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காதல் காதல் காதல்ன்ட்டு, அப்புறம் ஒரு சிலர் வந்து ரொம்ப ஒரு குறிப்பிட்ட விஷயத்து மேலே பற்று வச்சுட்டு ஏன் பையன் ஏன் பையன் ஏன் பொண்ணு ஏன் பொண்ணுன்ட்டு அது ஒரு மாதிரி பைத்தியங்களைப் போல அவர்கள் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு விடுறதில்லை. தன்னுடைய ஆசைக்கும் தன்னுடைய வெறிக்கும் வந்து அடுத்தவர்களை பலிகடாவாக்குற மாதிரி ஒரு பற்றோடு திரிவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் உங்களுக்கு எத்தனையோ பிறவிகள் தேவைப்படாது, பாவமாக மாறிடும். ஆகவே இயற்கை அதன் ஃப்ளோவில் போகட்டும், உங்களுக்கு என்ன வாழ்க்கை கிடச்சிருக்குதோ அதில் சந்தோஷமாக அந்தந்த க்ஷணத்தில் நிலச்சி 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 வாழ ஆரம்பிச்சுருங்க. எதையும் விட்டுட்டு ஓட வேண்டியதில்லை பற்று விடுறதுக்காக. ஆனால் நீங்கள் எதில் இருக்கீங்களோ அந்த சூழ்நிலையிலேயே இறைவனே உங்களை விட்டு சில விஷயங்களை போக வைப்பார், உங்களை நோக்கி சில விஷயங்களை வர வைப்பார். வர்றதுனால சந்தோஷமும் போகிறதுனால துக்கமும் அடையாமல் ஒரே மாதிரி அமைதியாக உங்கள் செயல்களை செஞ்சுட்டு இருங்க. அதுக்கான வர விளைவுகளை இறைவன் பாதத்தில் வச்சுட்டு நிம்மதியாக போயிட்டுருக்கலாம். நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கலாம், ஸ்கூல் போகலாம், காலேஜ் போகலாம், நீங்கள் என்ன பரீட்சை எழுதலாம். எழுதி முடிச்சுட்டு எனக்கு வந்து 100 மார்க்குக்கு, அதாவது 100க்கு 80 மார்க்குக்கு மேலே கட்டாயம் வேணும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்கள் கடமையை முடிச்சுருங்க, 50 மார்க் வந்தாலும் சரி ஓகே, அவ்வளோதான், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போது பெருசாக மெயின் ரீசன் என்ன தெரியுங்களா, மனசை போட்டு குழப்பிக்கூடாது. மனசு இதமாக அமைதியாக இருக்கணும், அவ்வளோதான். மனசு சூன்ய நிலையில் இருக்கிறக்கு என்ன வழியோ அதுக்கான பாதையில் வாங்க. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இந்த போன்ற தவ முறைகள் பயிற்சி முறைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது அது வந்து இயல்பாகவே உங்களுக்கு வந்து உணர்த்துதல் வர ஆரம்பிச்சிடும். பாசத்தை விட்டுறலாம், பாசங்கிறது வலிக்கு விட்டுரும். அன்பு வச்சுக்கலாம், எல்லா உயிர்கள் மேலும் அன்பு வைக்கலாம், நம்ம சுற்றி இருக்கிறவங்க மேலே எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கலாம் ஆச்சுங்களா. ஆனால் பாசம் வச்சுருங்கன்னா வலிக்கு விடும், அது இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு தோணும். எல்லாம் பண்ணோம், நம்ம எண்ணம் நம்மை படுத்துகிற பாடுதான். ஆகவே பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லைங்க. பற்று பாசம் அப்படின்னு நம்ம யோசிக்கவே வேண்டியதில்லை. இருக்கும் நேரத்தில் இருக்கிற க்ஷணத்தில் வாழ்ந்தீங்கனாலே அது கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட ஆரம்பிச்சிடும். அது சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது எங்கிட்ட இருக்கிறவங்களாம் விலகி போகிறாங்க, புதுசாக இருக்கிறவங்களாம் சேர்றாங்க அப்படியெல்லாம் தோணும். அதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிவத்தோடு நெருங்கி, ஏன்னா எல்லாம் இல்லை இறைவனே நம்முடைய உயிரணுக்களாக இருக்கிறனால நீங்கள் அதிகரிச்சுட்டே வரும்போது தகுதியான மக்கள் இருப்பாங்க போவாங்க, இது போன்ற சூழல்கள் மாறும், டிராஸ்டிக்கலாக மாறும் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறனால. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பற்று இல்லாமல் பார்த்து பழகுங்க. இது ஒரு வினைப்பதிவே தேகம், அந்த பாவங்களெல்லாம் கழியும் போது எதுவுமே இல்லாமல் தான், உடலே இல்லாமல் தான் போகும் அப்படி இருக்கையில். ஸோ நீங்கள் பெருசாக ப்ரெஷர் எடுத்துக்காமல் ரிலாக்ஸாக அந்தந்த நேரத்தில் அந்தந்த க்ஷணத்தில் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காகவும் மன அளவில் வந்து தவநிலையிலும் அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வெளிப்பட்டிருக்கலையெல்லாம் நினச்சிக்க. பாசம் வைக்காமல் யாரையும் நம்புவோங்கிறது இல்லை, யார் மேலே பாசம் வேண்டியதில்லை, பற்றும் வேண்டியதில்லை. கடமைன்னு இருந்துச்சுன்னா அன்பு செலுத்துங்க, அவ்வளோதான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஆனால் காலையில் டீ குடிப்பதை நிறுத்த முடியவில்லை, இதனால் ஏதும் ஆபத்து வருமா ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. வாழ்க வளமுடன். டீ குடிக்கிறதுனால பெருசாக ஆபத்து இல்லைங்க, ஆனால் அதை விட கொடிய பழக்கங்களை எல்லாருமே சிலர் வந்து பண்ணிட்டு விட முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இல்லை, அதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் மாற்றிக்கோங்க. இப்போ வந்து டீ குடிக்கிறது ஒரு பழக்கம் வந்துருச்சு, அந்த காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த சூடு அந்த இனிப்பு அந்த டேஸ்ட் நாக்கு தேவைப்படுதுன்னா அது கெடுதல் கொடுக்கும் விஷயமா நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அதற்கு பதிலாக வேற மீன்ஸ் வந்து ஒரு மல்லியை அரைச்சி போட்டு கரும்பு சர்க்கரை உள்ள போட்டிங்கனாலே டீ ஆச்சு காலையில். இல்லை ரெண்டு கொய்யாத்தலை ஏதாச்சும் இயற்கையாக உங்களுக்கு சுற்றி இருந்தால் அதை போட்டு கரும்பு சர்க்கரை போட்டிங்கனாலே டீ ஆச்சு. டீக்கு டீ தூளில் தான் பிரச்சனையே, எதில் பிரச்சனையோ அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ரொட்டீன் லைஃப் கண்டினியூ பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்க வளமுடன். வெள்ளை சர்க்கரையெல்லாம் தவிர்த்துருங்க, அதுதான் கெடுதல். வாழ்க வளமுடன். அடுத்து சகோதரர் வந்து கேட்டிருக்கிறாரு, அண்ணா திஸ் டைம் ஐ லாஸ்ட் 9 டேஸில் லாஸ் ஆகிட்டேன், ஐ எம் லாஸ்டிங் மோட்டிவேஷன் திஸ் டைம். இன் பாஸ்ட் ஐ ஹேவ் மோட்டிவேஷன் வென் ஐ லாஸ்ட் 3 to 4 டேஸ், பட் திஸ் டைம் ஐ லாஸ்ட் மை மோட்டிவேஷன் தட் ஐ கெனாட் டூ எனி திங் தட் இன் திங்க். Now my mind is thinking, if you cannot control this, you cannot achieve anything. Please brothers help me, how can I avoid diversion about urges and control it, and how to avoid mobile also, brothers help me. வாழ்க வளமுடன். அதாவது நீங்கள் விடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் கிட்ட தான் இருக்குது, அடுத்தவங்க வந்து நம்ம வயிற்றுக்கு சாப்பாடு போட்டு நப்ப முடியாது இல்லைங்களா. இப்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் 3 நாள் ஆற்றல் இழந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆயிரும், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ 9 நாள் கடந்து வந்திருக்கீங்க, பரவாயில்ல, நல்ல விஷயம்தான். ஆனால் இனிமேல் கொண்டு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக நீங்கள் உங்களுக்குள்ள டெய்லி ரொட்டீனை கரெக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூவாக வந்துட்டு இருங்க, நிச்சயமாக உங்களால் கடந்து வர முடியும்.
இப்போ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கோம்னு நீங்கள் என்ன பண்ணணும், மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணுங்கள், யூஸ் பண்ணாதீங்க. நான்லாம் மொபைல் நம்பரே யூஸ் பண்ணுறதில்ல ஆச்சுங்களா, இது பழக்கம்தான். இப்போ நான் அப்படிங்கிறத விட பலரும் இப்போ அப்படி தான், பிரம்மச்சரி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க யாருமே வந்து இது போல் மொபைலு அது ஆற்றல் விரயத்திலலாம் கவனத்தை செலுத்துறதே இல்லை. பெரும்பாலும் அந்த மாதிரியான பழக்கத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நிம்மதியாக இருக்கும். அது எப்படி விடுறது அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா சொல்லி கொடுக்கலாம், இப்படி செய்ப்பா இப்படி செய்ப்பா இப்படி செய்ப்பான்னு. எதையாச்சும் ஒன்று விடணும்னா உங்கள் கை தான் பிடிச்சிருக்கு, கையாக தூக்குனீங்கன்னா விட்டுறலாம் ஆச்சுங்களா. அப்புறம் அதில் மன உறுதியோடு இருக்கணும். அப்போ அதுக்கு வேறு ஏதாச்சும் நல்ல பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் முதல்ல மாறணும். அப்போ வேறு நல்ல பழக்க வழக்கங்களுக்கு உங்களுக்கு சரியான ரொட்டீன் உருவாக்கி டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் அமைதியாக திங்க் பண்ணி என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு யோசிங்க. நிச்சயமாக ஒரு நல்ல வழி கிடைக்கும். டெய்லின்னு வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் பிரம்மச்சரியத்தில் வந்து முத்திரை பைத்தலை அதிகப்படுத்துங்க. முத்திரை பைத்தல் உங்களுக்கு ரொம்ப உதவும் ஆரம்ப கட்டத்தில். வேறு எதை விட மனசு தான் நம்மளுக்கு எடுக்குதுன்னா அந்த மனசுக்கு தான் நீங்கள் வந்து டானிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் முத்திரை பைத்தல் சொல்கிறது, அதை ஆழ்ந்து சொல்லிட்டு வாங்க. அப்போ நிச்சயமாக உங்களுக்கு அந்த அர்ஜஸ் வர சமயத்துலேயோ இது போல் சமயங்களாக வரும்போது முத்திரை பைத்தல் உங்களுக்கு எண்ணத்துக்கு வரும், ஓ நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்கோம் அதனால் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் தானாக இல்லைன்னா நம்மளா உருவாக்கிக்கலாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஆனால் ப்ளீஸ் சகோதரர் கேட்டிருக்காரு, சிரசாசனத்தை பற்றி சொல்லுங்கண்ணா அப்படின்னு நிறைய நாளாக மெயில் போட்டே இருந்தார். சகோதரர்களே, நம்முடைய பாரத தேசத்தில் சில ஆசனங்கள் மருத்துவ முறைக்காக சொல்லப்பட்டவை ஆச்சுங்களா. மருத்துவ ரீதியாக பயனளிக்கக்கூடிய ஆசனங்கள் நிறைய இருக்குது. அதையெல்லாம் நம்ம வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ்க்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது. இப்போ நம்ம தான் ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம உண்டு கொண்டு இருக்கும் உணவு முறையே ரொம்ப கெடுதலான உணவு முறை, கெமிக்கல் அதிகம் ஆச்சுங்களா. இப்போ அப்படியெல்லாம் இருக்கும்போது சிரசாசனம் குறிப்பாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சிரசாசனம் நீங்கள் பண்ணும்போது உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த ரத்த ஓட்டமுமே தலைக்கு வந்துடும். தலையில் இருக்கும் நரம்பெல்லாம் நீர் ரொம்ப மென்மையான நரம்புகள், ரொம்ப ரொம்ப மைனு, அதெல்லாம் சரியே பண்ண முடியாது. இந்த காலத்தில் இருக்கிற விஞ்ஞானத்தினால அதெல்லாம் சரியே பண்ண முடியாது. சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் பணம் வாங்கிக்குவாங்க, ஆனால் சரி பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான்ருவாங்க, பணத்தை பிடுங்கிட்டு விட்ருவாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு தலையில் ரத்த ஓட்டம் தேவை அதிகமாக அப்படின்னா அந்த மனிதன் தலைகீழாகவே பிறந்திருக்கு, தலைகீழாகவே நடக்கலாம் இல்லைங்களா. ஏன் இயற்கை வந்து காலில் தான் நடக்க வச்சுருக்குது அப்படின்னா மூளைக்கு அத்தனை ரத்த ஓட்டம் வேண்டியதில்லை ஆச்சுங்களா. மருத்துவ முறையில் இப்போது சில மருத்துவர்கள் உங்களுக்கு பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா அதுவுமே நீண்ட நாளெல்லாம் செய்யக்கூடாது ஆச்சுங்களா. அது ஒரு குறிப்பிட்ட நாள், எந்த விருந்தும் மருந்தும் மூணு நாளைக்கு தான். அந்த அளவில் இந்த சிரசாசனம் போன்ற பயிற்சிகள்லாம் லிமிட் பண்ணிக்குவாங்க, அதெல்லாம் அதிகமாக செய்யாதீங்க. யாராச்சும் சொல்லித்தராங்க செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அறியாமையினால சொல்லியிருப்பாங்க, அதனால சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது. பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இயற்கையான வகையில் வர்ற பெனிஃபிட்ஸ் நமக்கு போதும். இது போல் தலைகீழ நின்று ரத்த ஓட்டத்தை போல தலைக்கு அனுப்பி தலைவலி வந்துடும், ஒத்த தலைவலி, எவ்வளோ பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது. இது எப்படின்னா ஒருவேளை வந்து கண் பார்வை தெரியல, ஒருவேளை இந்த மாதிரியான சில குறைபாடுகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு மூலையில் ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கு, மருத்துவர்களுக்கு தெரியும். நான் மருத்துவர்கள் சொல்கிறது பாரத தேச மருத்துவர்கள் ஆச்சுங்களா. வெளிநாட்டு படிப்பு படிக்கிறவங்க சொல்ல, நான் நம்முடைய சித்த ஆயுர்வேத மருத்துவர்களை பார்த்து அதுவும் இந்த காலத்தில் ரொம்ப குறைவாக இருக்காங்க. அந்த மாதிரி மருத்துவர்கள் நல்ல எக்ஸ்பர்டிஸாக இருக்கிறவங்க உங்களுக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ண தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா சிரசாசனங்கிறது யோக பயிற்சி. ஸோ அந்த யோக பயிற்சிக்குன்ட்டு சில நோய்களை குணமாக்கும் சக்தி உண்டு, அது எல்லாருக்கும் பொருந்துவதில்லை. ஆகவே உஷாராக இருங்க சில பயிற்சிகளுக்கு ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அப்போ இந்த இப்போ முடிஞ்ச உடனே நான் வந்து அந்த சகோதரரின் பேச்சை ஆட் பண்ணிடுறேன் பாருங்கள், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களை, மீண்டும் நாளைய தினம் சந்திக்கலாம். இன்னைக்கு டே 13 ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ கண்டிப்பாக இந்த ஒரு 13 நாளாக இந்த செலிபஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலான டேஸ், அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாட்களை ரொம்ப பக்குவமாக எடுத்து போக பாருங்கள். ரொம்ப பக்குவம்னா எப்படின்னா, இந்த 13 ஒரு 15-16 நாளுக்குள்ள வெட்ரீம்ஸ் வரக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஏன்னா போன ஒரு ரெண்டு வாரமாக நீங்கள் சிலபஸை ஃபாலோ பண்ணுறதுனால என்னென்னா, இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் செஞ்ச அந்த ஒரு பழக்கத்தை உடம்பு நோட் பண்ணிகிட்டே இருக்கும். என்ன இந்த அபரிமிதமாக ஆகிட்டே இருக்கேன் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு நினைக்க நினைக்க ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, நம்மளுடைய அந்த பழைய தாட்ஸ் எல்லாம் அந்த தூக்க டைமில் ரொம்ப முக்கியமான விஷயம், 2-3 மணிக்குள்ளே தான் நம்மளுக்கு வெட்ரீம்ஸ் வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த நாட்களில் நம்ம ஃபுட்டு ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும். நைட் டைமில் படுக்கிறதுக்கு முன்னால் குளிச்சுட்டு தூங்குங்க. அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் அதிகமாக எடுத்துக்காதீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நல்லபடியாக கொண்டு போகிறோமோ, கண்டிப்பாக இந்த ஒரு 15-20 போனீங்கனாலே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தாண்டிடுவீங்க. அந்த 20 நாளுக்கெல்லாம் அப்புறம் என்னென்னா, நீங்கள் கரெக்டாக ரெகுலராக இந்து ஜெயம் பயிற்சியை கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே போதும்,
அதுக்கப்புறம் உங்களுக்கு 250 நாள் வரைக்கும், அந்த 250 நாள் சும்மா சொல்றேன் என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன். ஏன்னா 250 நாளுக்கு அப்புறம் நான் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். ஏன்னா வேலை பிஸ்னஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய டிராவல்ஸில் இருந்ததுனால நான் கொஞ்ச நாளைக்கு அப்படி அப்படியே விடுற மாதிரி ஆகிப்போச்சு சிச்சுவேஷன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு மறுபடியும் அந்த வெட் ட்ரீம்ஸே வந்துச்சு. ஸோ இந்த ஒரு 13 இந்த 15-16 நாள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் 20 நாள்லாம் தாண்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆழமாக விந்து ஜெயம் பயிற்சியும் அப்புறம் மற்ற மெடிடேஷன் பயிற்சியெல்லாம் ரெகுலராக கொண்டு போக உங்களுக்கு அந்த ஒரு எண்ணமே வராது. முக்கியமாக நம்மளுக்கு அந்த எண்ணம் வர்றதுக்கு முக்கியமான காரணமே நம்ம உடம்புக்குள்ள அந்த அபரிமிதமான எனர்ஜி அப்படியே ஃப்ளோ ஆகும்போது தான். ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு பக்கெட்டில் தண்ணி ஃபுல்லாக ஃபுல்லாக என்ன ஆகும்னா அது கீழே இதாகக்குள்ள அந்த மாதிரி தான். ஏன்னா நீங்கள் அந்த பக்கெட் ஃபுல்லாகாமல் ஓட்டணும், அதுக்கு தான் நம்ம விந்து ஜெயம் பயிற்சி பண்ணணும். எந்த அளவுக்கு ஆழமா ஒரு நாளைக்கு 10 தடவை 15 தடவை எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, வயிறு எப்பெல்லாம் காலியாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த டைம் எல்லாமே விந்து ஜெயம் பயிற்சியை பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான் நான் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஏன்னா உங்களுக்கு இதை விட பெரிய பயிற்சி யாராச்சும் சொல்லி கொடுப்பாங்களான்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அது நீங்கள் லைஃபுக்கு எடுத்துக்கணும். அது அந்த எனர்ஜி நம்ம மேலே கொண்டு போய் சேவ் பண்ணுறதோட நம்ம லைஃபுக்கு என்ன தேவையோ, ஒருத்தவங்களுக்கு கோல் இல்லையா, எனக்கு எந்த விதமான லட்சியமே இல்லை அப்படிங்கன்னா அந்த லட்சியம் என்னன்னு தேடுங்க. உங்களுக்குள்ள நீங்களே கேள்வியை கேளுங்க. அதுக்கான பதில் எங்கிருந்தாச்சும் வரும். டிவியோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு சோர்ஸோ இல்லை வேற ஏதாச்சும் ஃப்ரெண்டு மூலியமாவோ இல்லை பேரண்ட்ஸ் மூலியமாவோ ஏதாச்சும் ஒரு இதாக வரும். இப்போது ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிரச்சனையா, ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே பிரச்சனையா, ரிலேஷன்ஷிப்னா டைரக்டாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி போயிடாதீங்க. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மா இல்லை வேறு ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமா. ஸோ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஹெல்த் வைஸாக இருக்கிற ப்ராப்ளமா இல்லை ஃபினான்ஷியலாக இருக்கிற ப்ராப்ளமா, எல்லாத்துக்குமே உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேட்க அதுக்கான பதில் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அந்த பதில் முக்கியமாக நம்மளுக்கு வர டைம் என்னன்னா, நீங்கள் டெய்லி காலையில் 4 மணிக்கு எந்திக்கிற பழக்கம் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த பயிற்சி முடித்த உடனே அந்த கேள்வி கேட்கும்போது அதுக்கான பதில் நம்மளுக்கு வரும். சில நேரம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் ஆகும், ஒரு 5-6 நாள் இல்லைன்னா 1 வாரம் 2 வாரம் எல்லாம் ஆகலாம். ஸோ அந்த டைமிங் நீங்கள் அதுக்காக நீங்கள் ஐயோ எந்த விதமான எண்ணம் வரலையே அப்படிங்கிறதுக்காக அந்த பயிற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. ரெகுலராக பயிற்சி மட்டும் ரெகுலராக பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த நாட்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் தப்பி தவறி கூட சப்போஸ் இவ்வளோ பண்ணியும் உங்களுக்கு பெட்ரீம்ஸ் வந்துச்சுனாலும் அதை நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் எப்படின்னா இப்போ 13வது நாளில் உங்களுக்கு பெட்ரீம்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த நாள் 1லேருந்து ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா அது 14வது நாளில் இருந்தே கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இது அதிகமாக இருக்கிற ஒரு இதுதான் போகுதே தவிர நம்மளுடைய அந்த ஜீவகாந்தம் அந்த எனர்ஜி ஃபுல்லாக போகிறதில்லை. எப்போ நம்ம வாண்டடாக மாஸ்டர்பேஷன் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் போகும். அதை கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போது ரொம்ப சந்தோஷம். இனி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் நான் சொல்லித்தரேன். கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன்.